Hi friends, in this video, we will talk about T-12 type soldering iron. So, in the soldering iron, we will see error problem. We will see how the problem is solved. So, in the T-12, we will see the soldering iron. So, T-12, we will see the soldering iron. So, in the bit, soldering element, heating element. In the element, we will see T-12. So, in the bit, we will see T-12 bit. So இதுக்கும் நார்மல் சால்டரிங் அயன்லாம் இருக்கு இல்லையா அதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா ஸோ நார்மல் சால்டரிங் அயனில் ஹீட்டிங் எலிமெண்ட் வந்து தனியாக இருக்கும் அதாவது ஹீட் ஆகக்கூடிய அந்த காயில் அடுத்தது அந்த டிப் அப்படிங்களா சால்டரிங் பிட் அது வந்து தனியாக இருக்கும் ஸோ அது வந்து அது போல் இருக்கிற மெத்தடில் வந்து ஹீட்டிங் அப்படின்றது கம்மியாக தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ இது போல் இருக்கக்கூடிய சால்டரிங் அயன் பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா எலிமெண்ட்டும் இதில் இருக்கும் பிட்டும் வந்து இதில் இருக்கும் ஓகேங்களா ஸோ இது போல் இருக்கிறதுல வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லுவோம் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து நல்லாவே இருக்கும் ஓகேங்களா குயிக்காக இருக்கும் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் அதில் வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்றது வந்து லேட்டாக நடக்கும் பொதுவான டிஃப்ரென்ஸ் வந்து இது தான் ஸோ இந்த T12 சால்டரிங்கை வந்து நம்ம மைக்ரோ சால்டரிங் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணுவோம் T12 பிட்டை ஸோ இந்த T12 பிட் யாரெல்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓஎஸ்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராண்ட் இருக்குது ஓகேங்களா ஸோ அது நல்லாயிருக்கும் அடுத்ததாக வந்து மெக்கானிக் ஸோ உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச மெக்கானிக் பிராண்ட் வந்து இதை ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸோ இன்னும் நிறையா இருக்குது கைசி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது ஏகப்பட்ட பிராண்ட்ஸ் வந்து இருக்குது ஸோ அதை நம்ம இந்த மொபைல் ரிப்பேர் பிஸ்னஸில் வந்து பொதுவாக எல்லாருமே வாங்குவோம் ஸோ நிறைய பேர் அதில் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் என்ன அப்படின்னா எரர் அப்படின்னு சொல்லிட்டு வரும் ஓகேங்களா ஸோ நம்ம மிஷினை ஆன் பண்ணாமோ இல்லை ஒர்க் பண்ணிருக்கும்போது எரர் எரர் அப்படின்னு சொல்லிட்டு வரும் ஸோ அந்த எரர் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாது ஸோ புது டிவைஸ் மைக்ரோ சால்டரிங் வாங்கியிருந்தாலும் சில மாடல்ஸில் வந்து எரர் அப்படின்ற ப்ராப்ளம் வருது குறிப்பாக பார்த்தீங்கன்னா மெக்கானிக் பிராண்டில் ஓகேங்களா மெக்கானிக் ஒரிஜினலாக இருந்தாலும் இல்லை காப்பியாக இருந்தாலுமே எரர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெக்கானிக் T12 ப்ரோ அடுத்து இன்னொரு மாடல் இருக்குது ஸோ அதுலேயுமே வந்து வருது ஸோ அந்த எரர் ப்ராப்ளத்தை வந்து எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் ஓகே இப்போ நான் ஃபஸ்ட் நான் உங்களுக்கு காட்டிடுறேன் ஸோ இதை எப்படி இன்சர்ட் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம் ஸோ இதை போட்டுட்டு இதை நல்லா நம்ம வந்து எண்டு வரைக்கும் கொண்டு போயிடணும் ஸோ இந்த இடத்துல கேப் இருக்கக்கூடாது ஸோ இப்படி போட்டு இந்த வாஷை போட்டு டைட் பண்ணிக்க வேண்டியதான் ஸோ டைட் பண்ணிவிட்டு அவ்வளோதான் ஸோ இப்போ நான் வந்து இந்த மைக்ரோ சால்டரிங்கை ஆன் பண்ணி காட்டுறேன் ஸோ பேக்கில் வந்து ஒரு ஆன் ஆஃப் ஸ்விட்ச் வந்து இருக்கும் ஸோ அதை ஆன் பண்ணுறேன் ஆன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இது போகிற எரர் அப்படின்னு சொல்லிட்டு வரும் எரர் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஹீட் ஆகாது ஓகேங்களா ஹீட்டிங் எலிமெண்ட் ஹீட் ஆகாது இதுலேருந்து அவுட்புட் வந்து வராது ஸோ இதே போல் தான் இருக்கும் ஸோ இப்போ நான் கை வச்சே கட்டுறேன் எதுவுமே ஹீட் ஆகலை ஓகேங்களா ஸோ இந்த எரர் ப்ராப்ளத்தை வந்து நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுங்க ஆல்ரெடி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது இது போல் எரர் ப்ராப்ளம் வரும் சில சமயம் இல்லை புதுசாக வாங்குகிறேன் அப்படின்னாலும் இந்த ப்ராப்ளம் கண்டிப்பாக வரும் ஓகேங்களா ஒரிஜினலாக இருந்தாலும் சரி காப்பியாக இருந்தாலும் சரி குறிப்பாக அந்த மெக்கானிக் பிராண்டில் வந்து அதிகமாக வருது ஸோ அந்த எரர் ப்ராப்ளத்தை நீங்கள் என்ன தான் பண்ணாலும் சரி பண்ண முடியாது ஓகேங்களா ஸோ இந்த கனெக்டர் வந்து நீங்கள் டைட் பண்ணி பார்க்கலாம் ஒர்க் ஆகாது ஸோ அதே போல் இந்த ஹீட்டிங் எலிமெண்ட்டை நான் இப்போ நான் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ஸோ எதுக்கு கேர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக இது போல் சின்ன கிளாத் வச்சு இப்போ நான் இது எதுக்காக இந்த எரர் வருது அப்படின்னா இந்த ஹீட்டிங் எலிமெண்ட் வந்து இந்த ஹேண்டிலோட ஒழுங்காக போய் ஃபிக்ஸ் ஆகலை அப்படின்னா இந்த எரர் கோடு வரும் அப்படின்னு சொல்லிட்டு மேனுவல்லே போட்டிருக்காங்க ஸோ இதை போட்டிருக்காங்க பார்த்தீங்களா ஸோ இஃப் த ஹேண்டில் இஸ் போர் கான்டாக்ட் ஆர் த ஹீட்டிங் எலிமெண்ட் இஸ் டேமேஜ் த ஸ்க்ரீன் வில் டிஸ்பிளே லெட்டர் ERR அப்படின்னு சொல்லிட்டு வரும்னு போட்டிருக்காங்க அதாவது இந்த எலிமெண்ட் வந்து இந்த ஹேண்டிலோட கான்டாக்ட் சரியாக இல்லைனாலும் இல்லை இந்த ஹீட்டிங் எலிமெண்ட் டேமேஜாக இருந்தாலும் இது போல் எரர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ இது வந்து நியூ தான் சால்டரிங் அயன் தான் இருந்தாலுமே இதில் எரர் வருது அப்படின்றத நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சரி பண்ணுறதுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் நல்லா இன்னும் டைட் பண்ணி பார்க்குறேன் ஓகேங்களா கீழே ப்ரெஸ் பண்ணி பார்க்குறேன் பட் இருந்தாலுமே கரெக்டாக தான் வந்து நான் பண்ணியிருக்கேன் இருந்தாலுமே எரர் வருது ஓகே இதை ரீசெட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணி பார்க்குறோம் ஸோ இதை லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு வந்தால் இது போல் பி அப்படி 0 வரும் இது போல் ஒரு 6 ஆப்ரேஷன் இருக்கும் இல்லை P6 அப்படின்னு இருக்கும் ஸோ இது வந்து ரீசெட் இப்போ ஒரு ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா 0 வரும் 0 கேன்சல் அப்படின்னு அர்த்தம் 1 அப்படின்னு நம்ம இப்போ செலக்ட் பண்ணி இதை ரீசெட் பண்ண போகிறோம் ஸோ இப்போ நான் ரீசெட் கொடுத்துட்டேன் இருந்தாலுமே எரர் அப்படின்னு சொல்லிட்டு தான் வருது ஸோ நீங்கள் இது போல் நீங்கள் என்னது எந்த மெத்தடை ட்ரை பண்ணாலும் ஒர்க் ஆகாது ஓகேங்களா ஸோ நீங்கள் எல்லாமே பண்ணிவிட்டு மிஷினே ஃபால்ட்டுன்னு நினச்சி வேறு மிஷின் வாங்கிடுங்க பட் ஆனால் இதுக்கு சிம்பிளாக ஒரு சொல்யூஷன் இருக்குது
ஸோ அது என்னன்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா, ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் என்னோடய ஹீட்டிங் எலிமெண்ட்டை வெளியில் எடுத்துட்டேன். ஸோ இந்த நாப் இருக்கு இல்லையா, ஸோ இதை வெளியில் எடுத்துட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மிஷினை ஆன் பண்ணிக்கிறேன். ஆன் பண்ணிவிட்டு ஓகேங்களா ஒரு ஸ்ட்ரைட்டாக ஏதோ ஒரு டிகிரியில் வச்சுக்கிறேன், ஓகேங்களா, சம்திங் ஏதோ வச்சுட்டேன். வச்சுட்டு இப்போ ஒரு கிளாத் எடுத்துக்கிறேன். ஸோ கிளாத் எடுத்து நல்லா பிடிச்சிக்கோங்க. ஸோ கிளாத் எடுத்து பிடிச்சிக்கிட்டு இதை நல்லா இன்செர்ட் பண்ணுங்கள். ஓகே, இன்செர்ட் பண்ணிவிட்டு லைட்டாக ரொட்டேட் பண்ணி பாருங்கள், மிஷின் வந்து ஆன் ஆகிட்டுருக்கும், ஓகேங்களா. ஸோ டிகிரி வந்து வருதுங்களா, ஸோ பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப் டு 500 வரைக்கும் போகும். இப்போ நாப்ப பாருங்கள், ஹீட் ஆகுறது தெரியுதுங்களா உங்களுக்கு, ஸ்மோக் வந்து வருது. ஸோ இப்போ நான் ஒரு 360 அது மாதிரி வச்சுக்கிட்டு இந்த லெட்டை வந்து மெல்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ உங்களுக்கு தெரியுதுங்களா, ஸோ இப்போ மெல்ட் ஆகுது. இப்போ எல்லாருக்கும் புரிஞ்சுருக்கும் ஏன் அந்த ப்ராப்ளம் வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ பாருங்கள் நான் திரும்ப ஆஃப் பண்ணுறேன், ஆஃப் பண்ணிட்டு திரும்ப ஆன் பண்ணுறேன், இதுக்கப்புறம் அந்த எரர் வராது, பார்த்தீங்களா, நார்மலாக ஒர்க் ஆகுது. ஸோ அதே போல் இப்போ நான் மெயின் கூட ஆஃப் பண்ணுறேன், மெயின் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டேன், டிஸ்பிளே ஆஃப் ஆகிடுச்சு, திரும்ப ஆன் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த எரர் இதுக்கப்புறம் வராது, ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து இதில் இருக்கிற ப்ராப்ளம் என்னன்றது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா இந்த இடத்துல இருக்கு இல்லையா, இதோட சைஸ் வந்து பெருசாக இருக்குது, ஓகேங்களா. ஸோ இதோட சைஸ் பெருசாக இருக்கிறதால இது போய் நம்ம இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணும்போது, ஸோ இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணும்போது அந்த எலிமெண்ட்டை போய் கரெக்டாக இந்த ஹேண்டிலோட காண்டாக்ட் பண்ண விட மாட்டுது, சென்ஸ் பண்ண முடியல, ஓகேங்களா. ஸோ அதனால தான் வந்து எரர் எரர் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது. ஸோ இதை நீங்கள் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும் அப்படின்னா இதை எடுத்து தான் ஆகணும், ஓகேங்களா. எடுத்துடலாம், இல்லைனா உங்களால் வேறு எதாவது கட்டிங் டூல் வச்சுருந்தீங்கன்னா இதை கட் பண்ணிட்டு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எடுத்துகிட்டு இப்படியே நம்ம யூஸ் பண்ணலாம், ஓகேங்களா. ஸோ இது ரொம்ப டைட்டாக தான் இருக்கும், அவ்வளோ ஈஸியாக வந்து இது வெளியில் வந்துடாது. ஸோ ரொம்ப டைட்டாக தான் இருக்கும், நீங்கள் இப்படி தான் வந்து யூஸ் பண்ணி ஆகணும். வேணால் இந்த வாஷர் கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இதனால் எந்த யூஸும் கிடையாது, இது நம்ம போட்டாலும் ஒன்று தான் போட்டாட்டியும் ஒன்று தான், ஏன்னா இது இருந்தால் தான் அது வெளியில் வராத சேஃப் பண்ணும். ஸோ அது இல்லாததால் இது பெஸ்ட் ஐடியா என்ன அப்படின்னா நீங்கள் இதை கட்டிங் டூல் ஏதாவது வச்சிங்கன்னா கட் பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம், பட் அது இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அது அவ்வளோ சீக்கிரம் வெளியில் வராது. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது. ஸோ அதனால் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா எல்லாமே வந்து கரெக்டாக ஒர்க் ஆகும். ஸோ இதுக்கப்புறம் அந்த எரர் ப்ராப்ளம் அப்படின்றது வரவே வராது, ஓகேவா. ஸோ இந்த நாப்பில் தான் வந்து ப்ராப்ளம் அப்படின்றத நம்ம இன்னொரு விதத்தில் கூட இதை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ நார்மலாக இதை எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த ஸ்டாண்டில் வைக்கும்போது இந்த இடத்துல போய் இது தடுக்கும், ஓகேங்களா. இந்த பிட்டோட எண்டு போய் இந்த இடத்துல வந்து தடுக்கும், ஸோ தடுக்குது, ஓகேங்களா. ஸோ அதை நான் அழுத்தி வச்சேன் அப்படின்னா பிட்டு உடஞ்சிரும், வைக்க முடியல, நம்மளால் இப்படி தான் வைக்க முடியுது. ஸோ இதுவே நான் இப்போ நான் இதை நான் ரிமூவ் பண்ணுறேன், ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ இப்போ ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஸோ இது வரைக்கும் போகுது இல்லையா, முன்னாடி பார்த்தீங்கன்னா பாதி தான் போச்சு, இப்போ பாருங்கள். ஸோ இப்போ போய் அழகாக வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகுது, இந்த இடத்துல வந்து இடிக்கலை. ஸோ உங்களுக்கு கேப்பில் தெரியும், ஸோ இந்த டிஃப்ரென்ஸே உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் தான் போச்சு, பட் இதை நம்ம எடுத்தோன்னா இது வரைக்கும் போகுது. ஸோ இதை வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், ஓகேங்களா. ஸோ இது வந்து எல்லா மாடலுக்கும் வந்து பொருந்தும், குறிப்பாக வந்து மெக்கானிக் பிராண்டுக்கு வந்து பொருந்தும், ஓகேங்களா. சில பேர் வந்து இதை வாங்கி வச்சுட்டு இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியாத நிறைய பேர் இருப்பீங்க கண்டிப்பாக. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.